ஜென்ரலாக பொண்ணுங்களே அப்படி தான் சொல்லுவாங்க, என் ராணி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கும் போது லைக் வேறு எப்படி பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு எப்படி பார்த்துக்கிறது? இட்ஸ் லைக் பேலன்ஸ்டாக பார்த்துக்கணும், நல்லா தெரிஞ்சுவாங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன், பீப்புள் சொல்கிறத நம்பக்கூடாது, பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். பொண்ணுங்க என்ன சொன்னால், எனக்கு ராணி மாதிரி பார்க்கணும், குயின் மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஓகே என்னை தங்கத்தில் வச்சு தாங்கணும்னு வாங்க. ஓகே நான் எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 18 வயசு இருக்கிற பொண்ணு, ஆறு ஒரு 23 வயசு இருக்கிற பொண்ணு, ஓகேவா, 23 வயசு இருக்கிற பொண்ணுக்கு எத்தனை பீப்புள் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க? ஒரு 15 பேர். 15 பேர் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் அட்லீஸ்ட் 5 பேராவது உயிருக்குதான் லவ் பண்ணியிருப்பாங்க, ஆமாவா இல்லையா? பண்ணியிருப்பாங்க. இவங்க சொல்கிறபடி லாஜிக் பார்த்தோம்னா அந்த 5 பேரும் உயிருக்குதான் லவ் பண்ணியிருப்பாங்க, என்னன்னாலும் பண்ணாட்டியாக இருந்திருப்பாங்க. அப்போ 5 பேர் தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஆமாவா இல்லையா? பட் இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா, அந்த 5 பேரை செருப்பு கழட்டி அடிச்சுட்டு இந்த பொண்ணை கண்டுக்கவே கண்டுக்காத நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுற ஒரு பையனை போய் லவ் பண்ணணும், ஆமாவா இல்லையா? அது வந்துட்டு ஒரு ரெட் ஃப்ளாகாக இருக்கும்னு சொல்ல வரீங்க. ரெட் ஃப்ளாக் இல்லை, அது ஹியூமன் நேச்சர்.